सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्या धर्मान् वक्ष्यामि शाश्वतान् वेदधर्मशास्त्र परिपालन सभा स्मृति संदेशं धर्मशास्त्र शैलिगल ஆன்மீகம் பார்த்துட்டு வரோம். அந்த ஆன்மீகத்தில் போன ஆன்மீகம் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். கிரகஸ்தனுக்கு தாம்பூல சர்வணம், புராண அவலோகனம், புராண பட்டனம், புராண ஸ்ரவணம், இவைகள்லாம் மத்தியானத்தில் இருக்கக்கூடிய ஆறாவது ஏழாவது பாகத்தில் பண்ண வேண்டியது. நான் சூரியோதயத்திலேருந்து ஆரம்பித்து அஸ்தமன பரியந்தம் இருக்கக்கூடிய காலத்தை எட்டாக பிரித்து அந்தந்த காலத்தில் ஒவ்வொரு அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். எட்டாக பிரிக்கிறது அப்படின்னா ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கணக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா ஐந்தாவது பாகத்தில் வைஷ்ணதேவம் போஜனம் சொல்லியிருக்கா, அது பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் அந்த டயம் வைஷ்ணதேவம் போஜனத்துக்கு டயம். அதுக்கப்புறம் ஆறு ஏழாவது பாகத்தில் வேத இதிகாச புராண விசாரணங்கள் இவைகள்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் எட்டாவது பாகத்தில் நாலரை மணியிலிருந்து சாயங்காலத்தில் லௌகிகமான காரியங்களை பார்க்கிறது. அஷ்டமம் ஜ பாகம் லோகயாத்திரையா நயேத் அப்படின்னு லோகயாத்திரை வெளி விவகாரங்கள்லாம் பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு என்ன காலத்தாலும் ஆறு மணி சூரியோதயம், சாயங்காலம் ஆறு மணி அஸ்தமனம்ங்கிற டயத்தை வச்சுட்டு சொல்லிட்டு வரேன். சாயங்காலம் ஆறு மணிக்கு அஸ்தமன காலத்தில் சந்தியோபாசனம். சந்தியோபாசன பிரகரணத்திலேயே சொன்னோம், சந்தியோபாசனம் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி அர்க்கியம் கொடுத்து சூரியோதயத்துக்கு அப்புறம் உபஸ்தானம். அதே மாதிரி சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி அர்க்கிய பிரதானம் பண்ணி சூரியாபிமுகமாக சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் உபஸ்தானம் பண்ணணும். அதை சந்தியாவந்தன பிரகரணத்தில் பார்க்கலாம். சாயம் சந்தியாவந்தனத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சந்தியாவந்தனம் பூர்த்தி பண்ணி அக்னி உபாசனை சாயங்காலத்தில், உபாசனம் அக்னிஹோத்திரம் கிரகஸ்தர்களுக்கு, பிரம்மச்சாரிக்கு சமிதாதானம் சாயங்காலத்தில். இப்படி சாயங்கால அனுஷ்டானம், அதுக்கப்புறம் வைஷ்ணதேவம் சாயங்காலத்தில் பண்ண வேண்டிய ராத்திரி வைஷ்ணதேவம் பண்ணணும். ஒவ்வொரு நாளைக்கு இரண்டு வேளை ஆகாரம் கிரகஸ்தனுக்கு, அதனால மனுஷியாளுக்கு ரெண்டு வேளை ஆகாரம் தேவைப்படுறது. வேதம் சொல்றது தஸ்மாதஹரஹர் மனுஷ்யா அசனமிச்சந்தே அர்த்தமாசே தேவாயுஜ்யந்தே மாசி பிதிருப்யஹ் க்ரியதே. மனுஷியாளுக்கு அன்றாடம் ஆகாரம் அர்த்தமாசே தேவாயுஜ்யந்தே. அர்த்த மாதம் அப்படின்னா மாதத்தில் பாதி ஒரு பட்சம், அந்த ஒரு பட்சத்தில் தேவதைகளுக்கு ஆவிர்வாகம் கொடுக்கணும். அதுதான் பிரதம அன்னைக்கு இஷ்டிங்கிறது பண்ணுறோம், ஸ்தாலி பாகங்கிறது பண்ணுற அர்த்த மாசே தேவாயுஜ்யந்தே. மாசி பிதிருப்யஹ் க்ரியதே, மாதா மாதம் பிதிருக்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். அந்த பிதிருக்களுக்கு கொடுக்கறது தான் அமாவாசை மாதத்துக்கு ஒரு தடவை. இப்படி அன்றாடம் மனுஷனுக்கு
போஜனம். அதில் பல நாட்கள் பகல் போஜனம் மாத்திரம்தான் இருக்கும், இரவு போஜனங்கள் இருக்காது. சங்கிரமணம், பானுவாசரம், பருவகாலங்கள் இவைகளெல்லாம் பகலில் போஜனம் மாத்திரம்தான் இருக்கும், ராத்திரியில் போஜனம் இருக்காது. அதனால் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டா கூட போரும், ஆகாரம்னா கூட சாதாரணமாக சொல்லுவாங்க, ஒரு வேளை சாப்பிட்றவன் யோகி, ரெண்டு வேளை சாப்பிட்றவன் போகி, மூணு வேளை சாப்பிட்றவன் ரோகின்னு சொல்லுவா. தர்மசாஸ்திரம் சொல்கிறது இரண்டு வேளை தான் ஒரு நாளைக்கு ஆகாரம், நடுப்புற எதுவும் சாப்பிடப்படாது அப்படின்னு ஆபஸ்தம்ப தர்மசூத்திரத்தில் கிரகஸ்தர்ம பிரகரணத்தில் சொல்கிறார். காலையோர் போஜனம் அந்தரானாஸ்னியாத், இரண்டு காலம் போஜனம், நடுவில் எதுவும் சாப்பிடப்படாது. ஆனால் உபவாசம் கிடையாதா அப்படின்னா, பர்வணிச்ச உபயோர் உபவாசா, பருவங்களில் இரண்டு பேரும் தம்பதிகள் உபவாசம் இருக்கணும். அந்த இடத்துல உபவாசம் அப்படின்னாக்க திருப்திஷ்டான் கார்த்தால் நன்னா மத்தியானம் சாப்பிட்றது நன்னா சாப்பிட்ணும் உபவாசத்தன்னைக்கு. சாதாரண தினத்தில் அரை வயர் தான் சாப்பிடணும். உபவாச தினத்தன்றைக்கு நன்னா சாப்பிடணும். ராத்திரி எப்படி பசி இல்லாமல் இருக்குமோ அந்த மாதிரி, ராத்திரி மாத்திரம்தான் உபவாசம்னா ராத்திரி உபவாசம், ராத்திரி போஜன நிஷேதா அப்படின்னு ஹரதத்தருடைய வியாக்கியானத்தில் இருக்கும். அந்த மாதிரி பருவகாலங்கள், அமாவாசை பிரதம அமாவாசை பௌர்ணமி இந்த சமயத்தில் ராத்திரி சாப்பிடப்படாது. காரணம் என்ன அப்படின்னா, மறுநாளைக்கு பிரதம அன்னைக்கு தேவதைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போகிறான் இல்லையா, அந்த ஆவிசை கொடுக்கறதுனால நியமத்தோடு அதை நம்ம சேவிக்காமல் இருக்கிறது. ஆச்சாரத்தில் சொல்லுவா அமாவாசைன்னா பிதர்கள் ஜீவபிதர்கள் மூன்று ஜாதமாவது சாப்பிடணும்னு சொல்லுவார். ஆனால் தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, போஜனம் பண்ணப்படாது, உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இப்படி போஜனம் பண்ணக்கூடிய காலங்களில் என்ன பண்ணுறது அப்படின்னா, வைஷ்ணவம் பண்ணிட்டு சாப்பிடணும். நம்ம எப்போ சாப்பிட்டாலும் தேவதைகளுக்கு ஆகுதியாக கொடுத்து, அதை பூதங்களுக்கும் பலி கொடுத்து சாப்பிடணும். அப்படி ராத்திரி வைஷ்ணவம் சாயம் சந்தியைக்கு அப்புறம் பண்ணணும். சாயம் சந்தியா வந்தனம் வெளியில் போய் பண்ணுறது ரொம்ப உச்சிதம். சாயம் சந்தியா பகிஷ்டரேத்து அப்படின்னு பகிஷ்சந்தியாம் உபாசீத, நான்ருதம் மத்தியகந்தம் ச திவாமைசுனமேவ ச புனாதி விஷலல் விஷலல் விஷலஸ்யாண்ணம் பகிஷ்சந்தியா ஹுபாசிதா. வெளியில் போய் சந்தியை உபாசனம் பண்ணுறதுனால எப்பேற்பட்டதான பாபத்திலேருந்து விடுபடுறாங்கிறதை சொல்கிறார். அன்றுதம் மத்தியகந்தம் ச, பொய் பேசுறது, போகிற வழியில் ஆக்ரான தோஷங்கள்லாம் நடக்கிறது, திவா மைதுனம், விஷலசிய அன்னம், இந்த விஷலனுடைய அன்னம், இவைகள் எல்லாத்தையும் சாயம் சந்தி வெளியில் பண்ணுறதுனால சுத்தம் பண்ணிவிடுறது, போக்கடிச்சு விடுறது, இதனால் வரக்கூடிய தோஷத்தை அப்படின்னு சொல்கிறது. அதனால் சாயம் சந்தியா பகிஷ்டரேது, சாயங்கால சந்தியம் வெளியில் பண்ணுறது அதுதான் ரொம்ப நல்லது. இப்படி சந்தியாவந்தனம் பண்ணி, அக்னி உபாசனம் பண்ணி, வைஷ்ணவம் அன்னம் வைக்கிறாள் இல்லையா, அந்த அன்னத்தில் அக்னியில் முன்னாடி வைஷ்ணவ பிரகரணத்தில் சொன்ன மாதிரி அக்னியில் ஆறு ஆகுதியை முதல்ல கொடுத்துட்டோ ராத்திரி வைஷ்ணவத்தில்,
ஆறு ஆகுதி கொடுத்து பரிசேஜனம் பண்ணி பலிப்பிரதானம் இருக்கே, அந்த பலிப்பிரதானத்தில் ரெண்டே ரெண்டு பலி தான் ராத்திரி விஸ்வதேவத்தில். ராத்திரி விஸ்வதேவத்தில் நிறையா பலி கொடுத்தோம், கிட்டத்தட்ட 38 பலி, 40 வந்துடும். பலிஹரணமே 38-40 பலிஹரணம் பண்ணினோம். ராத்திரியில் ரெண்டே ரெண்டு தான் வைகாயச பலிங்கரிஷேன்னு சொல்லி ஸ்வானத்துக்கு பலி, நாய்க்கு போடுறது, நாய்க்கு அன்னம் போடுறது. பகலில் வைசுதேவம் பண்ணினா அது காக்காய்க்கு அந்த அன்னத்தை போடணும், அந்த பலியை. தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, பலி போட்டதுமே அந்த பலிய பத்னியோ புத்திரனோ சிஷ்யனோ யாராவது கொண்டு போய் ககாக்கி போட்டு வரணும். இவன் பலி போட்டதுக்கு அப்புறம் இவன் எடுக்கப்படாது, இவன் திரும்பி பார்க்கப்படாதுன்னு சொல்றது. இப்படி ராத்திரி வைசுதேவம் நாய்க்கும் ராத்திரி ஜெராளுக்கும் அதுல வரும். கே பூதா பிரச்சரந்தினக் தம்பலி மிச்சந்தோ விதுதஸ்ய பிரேஷ்யாஹ தேப்யோ பலிம் புஷ்டிகா மோஹரா விமய புஷ்டிம் புஷ்டிபதிர்ததா துஸ்வாஹா. நக்தஞ்சரேபியோ பூதேபியா இதம் இப்படின்னு சொல்லணும். ராத்திரிஞ்சராளுக்கு ராத்திரியில் சஞ்சரிக்கக்கூடிய பூதங்களுக்கு இந்த பலி இருக்கட்டும்னு சொல்லி போட்டு, அதுக்கப்புறமா ஸ்வபலி ஸ்வானோ ஹி ஷியாம சபலோ வைவ ஸ்வத குலோத்தபோ தாபியாம் அன்னம் பிரதாத்யாத்மி ஸ்யாதாம் மேதாவ ஹிம்சகோஷோபியாம் இதன்னமம. இப்படி சுவபலி போட்டு அதுக்கப்புறமா உபஸ்தானம் பண்ணுறது, இது ராத்திரி வைஷ்வதேவம். சரி, வைஷ்வதேவம் யதாவத்தாக உபதேசம் பெற்றுக்கொண்டவர்கள் வைஷ்வதேவம் பண்ணுறா, சாமான்யமாக இருக்கக்கூடியவர்களுக்கு வைஷ்வதேவம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சந்தேகம் கேட்கலாம். அதுக்கு தான் ஆச்சாரத்தில் தர்மசாஸ்திரத்தில் வச்சிருக்கா பெரியவாள்லாம் சொல்லுவா, நீ காக்காய்க்கு அன்னம் போட்டு சாப்பிட்றது இருக்கே அதுவே ஒரு வைஷ்வதேவம் பகலில், ராத்திரியில் நாய்க்கு அன்னம் போடுறது இருக்கே அதுவே வைஷ்வதேவம், அதனால் காக்காய்க்கு அன்னம் போட்டுட்டு சாப்பிடணும். அதே மாதிரி ராத்திரி கொஞ்சமாவது நாய்க்கு போடணும். இப்படி ராத்திரி வைஷ்வதேவம், ராத்திரி வைஷ்வதேவம் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சத்கதாசிரவணம் பண்ணுறது. சத்கதாசிரவணம் பண்ணி ராத்திரியில் ரெண்டாவது யாமம் மூணாவது யாமம் இந்த ரெண்டு யாமங்களில் தூங்கணும். சுத்தமான இடத்துல படுத்துட்டு தூங்குறது. ஒரு யாமம் அப்படின்னாக்க 3 மணி நேரம் ஒரு யாமம். இப்படி பார்த்தோன்னா அஸ்தமனம்னு பார்த்தோன்னா 6 மணி, அஸ்தமனம்னு பார்த்தோம்னா 9 மணிக்கு படுத்துக்கணும். 6:30 மணி அஸ்தமனம்னா 9:30 மணிக்கு படுத்துக்கணும். முதல் யாமம் 9:30 மணி வரைக்கும், 6:30 மணி அஸ்தமனம்னா 9:30 மணி வரைக்கும் முதல் யாமம். அந்த முதல் யாமங்களில் ராத்திரியில் செய்ய வேண்டிய வைஷ்வதேவம் ஆகாரம் கொஞ்ச நேரம் கிரந்தாவலோகனம் செய்து அதுக்கப்புறம் படுத்துக்கணும் 9:30. இரண்டாவது மூணாவது யாமங்களில் சுத்தமான இடத்துல படுத்து தூங்குறது, பகவானை தியானம் பண்ணி. திறந்த வழியிலெல்லாம் படுத்துக்கப்படாது, தர்பேலெல்லாம் படுத்துக்காத நல்ல இடத்துல படுத்துட்டு தூங்கணும். கரெக்டாக 4வது யாமத்தில் எழுந்துட்டு வரணும். 4வது யாமம்னா 4 மணிக்கெலாம் எழுந்துட்டு வரணும். 3:30 மணிக்கு 3:30 மணிக்கெலாம் எழுந்துட்டு வரணும். இப்படி
ஒம்பது மணிக்கு படுத்துட்டு மூன்றரை மணிக்கு ஆறு மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்குறது. இந்த ராத்திரியில் கிரகஸ்த தர்மத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிரகஸ்த தர்மத்தில் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் உண்டு. அதே மாதிரி படுத்துக்கும்போது தன்னுடைய கிரகத்தில் தூங்கினானேயானால் கிழக்கு முகமாக தலையை வைத்து கொண்டும் தன் சிசுரனுடைய கிரகத்தில் மாமனார் வீட்டில் படுத்துக்கிறவன் தெற்கு பக்கம் தலையை வைத்து கொண்டும் பிரயாணம் தேசாந்தரத்தில் போகக்கூடியவன் மேற்கு தலையில் தேசாந்தரம்னா சமுத்திர தரணம் இந்த அர்த்தம் இல்லை, வெளிநாடுன்னு அர்த்தம் இல்லை. இந்த தேசத்துலேருந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா அந்த மாதிரி ஊருக்கு விட்டு ஊருக்கு போகிறது பிரயாணம் பண்ணுறது, அந்த சமயத்தில் மேற்கு பக்கம் தலையை வச்சுட்டு படுத்துக்கணும். ஒரு பொழுதும் வடக்கு பக்கம் தலையை வச்சுட்டு படுத்துக்கக்கூடாது. இப்படி தன் கிரகத்தில் கிழக்கு பக்கமாகவும் மாமனார் வீட்டில் தெற்கு பக்கமாகவும் பிரயாணத்திலும் வெளி இடங்களில் மேற்கு பக்கமாகவும் தலையை வைத்து படுத்துக்கொண்டு தூங்கணும். வடக்கு பக்கம் பார்த்து தலையை வச்சக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. படுத்துக்கும் பொழுது பிரார்த்தனை பண்ணிக்கணும். நர்மதாஜி நம பிராதா நர்மதாஜி நமோ நிஷி நமோஸ்து நர்மதே துப்யம் திராஜிமாம் விஷசர்பதா சந்தியாவந்தனத்தில் சொல்லுவோம். ஆனால் தர்மசாஸ்திரத்தில் ஜாஜுஷாண்டிக சங்கிரகம் அப்படிங்கிற கிரந்தத்தை வைத்துக்கொண்டு சொல்லிட்டு வரேன்னு சொன்னேன். அதில் படுத்துக்கும்பொழுது பிரார்த்தனை பண்ண வேண்டிய ஸ்லோகத்தில் போட்டிருக்கார். ஜரத்காரோ ஜரத்கார்வாம் சமுத்பன்னோ மகாயுஷாக அஸ்தீக சத்யசந்தோமாம் பன்னகேபியோபிரக்ஷது அபசர்பசர்பபத்ரம் தே தூரங்கச்ச மகாயுஷாக ஜனமே ஜெகத்யஜாம் தே அஸ்தீக வஜனம் ஸ்மரன் அப்படி இந்த ஸ்லோகத்தை சொல்லி அதுக்கப்புறம் அகஸ்தியர்மாதப ஜீவ முஜுகுந்தோ மகாபலா கபிலோ முனிரஸ்தீகா பஞ்சைதே சுகசாஜினா அச்சுதம் கேசவம் விஷ்ணும் ஹரிம் சோமம் ஜனார்தனம் ஹம்சம் நாராயணம் கிருஷ்ணம் ஜபே துஸ்வப்னசாந்தஜே பிரம்மாணம் சங்கரம் விஷ்ணும் யமம் ராமம் தனிம் பலிம் சப்தைதான்யஸ்மரேன் நித்யம் துஸ்வப்னம் தஸ்ய நஷ்யதி ராமம் ஸ்கந்தம் ஹனுமந்தம் வைனதேயம் மிருகோதரம் சயனே யஸ்மரேன் நித்யம் துஸ்வப்னம் தஸ்ய நஷ்யதி. இப்படி தேவதைகளை பிரார்த்தனை பண்ணி ஸ்லோகத்தை சொல்லி ஈஸ்வர தியானத்தில் இருந்து தூங்கணும். இப்படி ஆன்மீகம், ஆன்மீகம்னா பகலில் செய்ய வேண்டிய தினந்தோறும் பண்ண வேண்டிய அனுஷ்டானங்கள் கார்த்தால் ஆரம்பித்து பிராம முகூர்த்தத்தில் ஆரம்பித்து ராத்திரி படுத்துக்கிற பரியந்தம் யதாசக்தி யதாமதி அனுகிரகம் பகவானுடைய அனுகிரகம் குருமார்களுடைய அனுகிரகத்தினால இந்த ஆன்மீகத்தை பார்த்தோம். இந்த ஆன்மீகத்தில் நம்ம பண்ண வேண்டியது எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பண புத்தியாக செய்து கொண்டு வந்தால் சித்தசுத்தி ஏற்படுறது. இப்படி ராத்திரி படுத்துட்டு கார்த்தால மறுபடியும் பிராம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறது. இப்படி நம்ம தினந்தோறும் அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்தோமையானால் நிச்சயம் ஈஸ்வர தரிசனம், பகவத் அனுகிரகம், மனசாந்தி, ஆத்ம திருப்தி, இகபர சௌக்கியம் எல்லாம் கிடைக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதனால தான் வியாசாச்சாரியால் சொன்னால் ஊர்தபாகுர் விலோம்யேஷா நஜகஷ்டி ஸ்ருணோதிமே தர்மாதர்த்த காமிஷா சதர்ம கிம்ன சேவியதே அப்படின்னு ரெண்டு கையும் தூக்கிட்டு சொல்கிறேன். தர்மத்தை ஒழுங்காக செய்யுங்கோ, அனுஷ்டானம் பண்ணுங்கோ, தர்மத்தினால் அர்த்தம் காமம் ரெண்டும் கிடைக்கும், தானே வந்து சேரும், யாரும் கேட்க மாட்டேங்கிறலேன்னர். அந்த தர்மம் ஆன்மீகத்தை அனுஷ்டானம் பண்ணுறது தினந்தோறும் பண்ணக்கூடியது ஒரு பெரிய தர்மம், இதுவே ஒரு பெரிய யஜ்ஞம். இந்த இதை ஒழுங்காக அனுஷ்டானத்தை பண்ணிட்டு வந்தால் பிரம்மசாயுஜ்யத்தை அடையலாம்ங்கிறதுல சந்தேகம் இல்லை. இதை சொல்லி ஆன்மீகத்தை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ சத்குரு சுவாமினஹா ஜெய்.